ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஸ்வின் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மினி வாட்டர் பம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். நிறைய பேர் தம்ப்நெயிலில் பார்த்ததுமே என்னடா இது, எதனா ஃபேக் வீடியோவா அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. ஏன்னா தம்ப்நெயிலே போட்டிருப்போம் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டின்னு. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் செய்ய போகிறோம், அது உண்மை தான். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக மேக் பண்ண வீடியோவில் வந்து நம்மளோட சேனல் டைம், அதாவது எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுமோ அந்த டைம் சொல்லியிருப்போம். அந்த டைமை பார்த்த நிறைய பேர் வந்து அந்த டைம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த டைமை மாற்ற சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமை கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ஒருத்தர் மட்டும் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார், சண்டே 4 மணிக்கு, அதுக்கடுத்த சண்டே 4 மணிக்கு அந்தமாரி வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 2 வாட்டர் பாட்டில் கேப் எடுக்கணும். அந்த 2 வாட்டர் பாட்டில் கேப்பில் ஒரு கேப்பில் வந்து ஒரு ஹோல்ஸை சென்டராக பார்த்து போட்டுக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே அதேமாதிரியே போட்டு வச்சுக்கோங்க. அதேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் டப்பா மூடி இல்லைமாரி எதாவது பிளாஸ்டிக் பொருள் இருக்கு இல்லையா, அந்தமாரி எடுத்து ஸ்கெட்சு இல்லை பென் எதனா வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டு மார்க் பண்ணிட்டு அந்த டாப்பு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாப்பை வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எழுத்துறது வந்து நீங்கள் உள்ளே போகணும், அந்த நீங்கள் கட் பண்ண வாட்டர் பாட்டில் கேப் உள்ளே போகணும், அந்த சைஸுக்கு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹோல்ஸ் போகிறதும் சென்டராக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் டப்பா மேலே டாப்பில் கட் பண்ணலையா, அதில் வந்து 5 பிளாஸ்டிக் பீசஸை கட் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில் கேப்பில் சென்ட்ரா ஹோல்ஸ் போட்டதில் இந்த மோட்டர் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இதை வந்து இதுக்குள்ளே போட்டு அப்புறம் இன்னொரு கேப் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒட்டியாச்சு. நான் வந்து அந்த சென்டரில் இருக்கிறது ரொம்ப பெருசாக எடுத்துட்டேன், நீங்கள் சின்னதாகவே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை வச்சு க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அந்த இடத்துல பென்னை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதேமாரியே நீங்களும் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பராக எல்லாத்தையும் ஒட்டின பிறகு அதுக்கு ஒயர் கனெக்ஷன்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது, எந்த பக்கம் சுற்றினாலும் அது ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துக்கு பைப் வச்சுக்கிட்டேன். சென்டரில் வந்து நான் அங்கே 2 இடத்துலையுமே பைப்பை வச்சுக்கிட்டேன். சென்டர் லென்த்தியான பைப் இருந்திருந்தாலும் நான் எடுத்துக்கினேன். உங்கள்கிட்ட பென் இருந்தால் பென்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயர் பாக்ஸ்லலாம் ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்து இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டப்பாவில் கூட தண்ணியே கிடையாது. இப்போ நான் ஒயர் கனெக்ஷன் சுவிட்செல்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுமே சூப்பராக அந்த வாட்டர் பம்ப் பண்ணி வெளியே தள்ளுது. இப்போ அந்த வாட்டர் பாட்டிலையும் தண்ணி காலி ஆகுது, இங்கேயும் இந்த ஜக்லேயும் தண்ணி ஃபுல்லாகிட்டே தான் இருக்குது. பாருங்கள், அது காலி ஆகிறதே நான் அந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க, அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாட்டர் பம்ப் பண்ணுறது அது ஃபேக்காக இல்லை ரியலாக இல்லை அது செய்யலாம் தாண்டா நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன்னு நினைப்பீங்க. நான் அதை நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வித் ப்ரூஃபோடு காட்டணும் இல்லையா. அதனால் இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி குறைய குறைய ஜக்கில் தண்ணி ஏறும், அந்த ப்ரூஃபையும் பாருங்கள். பார்த்தோன்னே செகண்ட் கிளிப்பை அது இருக்கும். உங்களுக்கு ப்ரூஃபோடு எலக்ட்ரிசிட்டியோட ஒர்க் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன்ஸே கைட்டியாச்சு. நிறைய பேர் வந்து இவன் சுவிட்ச் ஆன் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் ஒயர் கனெக்ஷன்ஸையும் கைட்டியாச்சு. ஜக்லேயும் சுத்தமாக தண்ணியே கிடையாது, வாட்டர் பாட்டிலில் மட்டும்தான் தண்ணி இருக்குது, வேறு எங்கேயுமே தண்ணி இல்லை. நீங்களே பாருங்கள், பக்கத்துலேயும் எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வாட்டர் பாட்டிலில் டியூப் இன்செர்ட் பண்ணிடுறேன், இதை இங்கே கிட்ட வச்சுக்கிறேன். ஜக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது, பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை, நீங்களே பார்த்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எப்படி இது வாட்டர் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வருதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்பில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து வாய் வழியாக இழுக்கணும். அது எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் இழுக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இழுத்தோடனே தண்ணி வருதவங்க இப்போ வந்து நான் ஒரே வாட்டி தான் இழுத்துட்டேன். இழுத்துட்டு அந்த டியூப் அப்படியே கீழே விட்டுடுறேன் ஜக்கில். பாருங்கள் இப்போ நான் எங்கேயுமே எதுவும் பண்ணலை. பாருங்கள் இப்போ இழுத்து விட்டதும் ஜக்கில் தண்ணி வாட்டர் ஃப்ளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் சுற்றி டாப்பை கூட காட்டுறேன், எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லை, வாட்டர் ஃப்ளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் உங்கள் தண்ணி குறைஞ்சிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸே இல்லை மோட்டர் பக்கத்தில் சுற்றி. பாருங்கள் நீங்களே நல்லா பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, அப்புறம் எதுக்கிட்ட நான் தேவையில்லாமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வரல. அது ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சுருக்கிற மோட்டர் மினி வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் ஹைட்டில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி வாட்டர் பம்ப் வந்துக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் வாட்டர் பம்ப் வந்துக்கிட்டே இருக்கும், கீழே வச்சோம்னா வாட்டர் பம்ப் வராது. எலக்ட்ரிசிட்டி இருந்தால் வரும், ஏன்னா அது மோட்டர் சுற்றுது, அதனால் அதை தண்ணியை இழுத்தி இந்த பக்கம் தள்ளுது, அது எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வரும். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் தான் வைக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் வேறு ஐடியா செய்யுங்களா? அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ, பை.